இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். தானியேல் 2:22. பூமியில் இருந்து சூரியன் பார்த்தீனா 93 மில்லியன் தொலைவில் இருக்குது. இதோடைய வெப்பத்தை பார்த்தீங்கன்னா 28,800,540 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கு. இவ்வளோ வெப்பம் இருந்தால் தான் பூமியில் வந்து உயிரினங்கள் வாழ முடியுங்க. அதே நேரத்தில் இரவு நேரத்தில் குளுமையான வெப்பமும் நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ இதை குளுமையான வெப்பம் தான் எனக்கு ஒரு நினைவுக்குறது, அதாவது எருசலேம் தேவாலயத்தில் இந்த கூடார பண்டிகை கொண்டாடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். உலகிலிருந்து பல தர இடங்களிலிருந்து மக்கள் வந்து அந்த கூடார பண்டிகையில் வந்து கூடுவாங்க. அப்போ இந்த கூடார பண்டிகை நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எருசலேம் தேவாலயத்தில் 16 அதாவது தங்கமுலாம் பூசப்பட்ட கிண்ணம் இருக்கும். நல்ல விளக்கு, பெரிய விளக்கு, கிண்ணத்தை போன்ற ஒரு விளக்கு இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆலயம் முழுவதும் வச்சுருப்பாங்க, எண்ணெய் ஊற்றியிருப்பாங்க. அடுத்து ஆசாரியர்கள் பயன்படுத்தின பழைய அந்த அங்கேயே என்ன பண்ணுவாங்க, திரிகளாக திரித்து அந்த எண்ணெயில் ஊற வச்சு திரியாக ஏற்றி விளக்கு ஏற்றுவாங்க. இந்த கூடார பண்டிகை அந்த இரவு நடக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருக்கும். எருசலேம் முழுவதுமாக, அந்த பட்டணம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா அப்படியே இரவா இது பகலா அப்படின்ற மாதிரி என்ன நமக்கு வரும், அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒளியை வந்து இது கொடுக்கக்கூடியது. பாருங்கள், இவ்வளோ தங்கமெல்லாம் பூசப்பட்ட அந்த அந்த திரி ஏற்றி வைக்கப்பட்ட அந்த விளக்கிலிருந்து என்னை அந்த அழகான ஒளியை கொடுக்குது. ஆனால் காலையில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த ஆலயத்தில் பணி செய்கிறவங்களாம் வந்து அந்த விளக்கை ஏணியில் ஏறி அணைச்சிருவாங்க. அப்போது ஒளி ஏற்றவும் முடியுது, ஒளியை அணைக்கவும் முடியுது. சூரியன் பகலில் வருது, இரவில் இல்லை. அப்போ மாற்றங்கள் இருக்குது, ஆனால் என்றைக்குமே மாறாத ஒரு ஒளி, நித்திய ஒளியாக இருப்பது யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறாரு, ஐ ஆம் த லைட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்றார். நான் பூமிக்கு நான் ஒளியாக இருக்கிறேன், நான் வெளிச்சமாக இருக்கிறேன் அப்படின்றார் உலகத்துக்கு. அப்படின்னா இந்த வெளிச்சத்தில் இருக்கும்பொழுது இருள் அவரிடத்தில் இருக்காது. அப்போ இருள் அவரிடத்தில் இல்லாததுனாலே அவரிடத்துல இந்த தீமையோ பாவமோ எதுவுமே குடிக்கொள்ள முடியாது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாமும் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் இல்லையா. அப்போ நாம் ஒளியின் பிள்ளைகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக ஒளியோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழணும். அப்படி வாழும்பொழுது நம்மிடத்துல இந்த இருள், பாவம், தீமை, அப்புறம் நிறைய விதமான குற்றம் எதுவுமே, பிழைகள் எதுவுமே நம்மை அணுகாது. ஏனென்றால் நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க இந்த நாள் நமக்கு அழகாய் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த நாளை நாம் ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒளிமயமாகி உம்மை நாங்கள் என்னாலும் பின்பற்றுகளாய், உண்மையிலே நாங்கள் இணைந்த ஒரு வாழ்வை வாழ நீர் கற்றுக் கொடுத்திருக்கு. தொடர்ந்து எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும் மீட்பர் இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.